ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். திருவள்ளுவர் வாக்கு. மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒரு. ரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றை செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய் கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். தினம் ஒரு பொன்மொழி. நாம் விரும்பி பிறக்காதது போல நடக்கும் காரியங்களும் நாம் விரும்பி நடப்பவை அல்ல. தொடர்வது வரலாற்றில் என்று. ஆகஸ்ட் 7 கிரிகோரியன் ஆண்டின் 219 நாள். நெட்டாண்டுகளில் 220 நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 146 நாட்கள். நிகழ்வுகள். கிமு 322 மகா அலெக்சாண்டர் இறந்ததை தொடர்ந்து ஏதென்ஸுக்கும் மெக்கடோனியர்களுக்கும் இடையில் கிரானன் என்ற இடத்தில் போர் இடம்பெற்றது. 461 ரோம பேரரசர் மசோரியன் கைது செய்யப்பட்டு வடமேற்கு இத்தாலியில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். 626 அவர் சிலாவிக் ராணுவத்தினர் கான்ஸ்டான்டினோபிள் முற்றுகையை கைவிட்டு திரும்பினர். 768 2 ஸ்டீபன் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 936 முதலாமொட்டோ ஜெர்மானிய ராஜ்யத்தின் மன்னராக முடிசூடினர். 1714 ரஷ்ய கடற்படையின் முதலாவது முக்கிய வெற்றி கங்கூட் சமரில் எட்டப்பட்டது. 1786 ஐக்கிய அமெரிக்காவில் முதலாவது நடுவண் தொல்குடி இந்திய சிறப்பு பகுதி அமைக்கப்பட்டது. 1819 கொலம்பியாவின் பொயாக்கா என்ற இடத்தில் ஸ்பானியர்களுக்கு எதிரான போரில் சிமோன் பொலிவர் பெருவெற்றி பெற்றார். 1890 ஸ்வீடனில் அன்னா மன்சோட்டர் என்பவர் கடைசி பெண்ணாக கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். 1898 யாழ்ப்பாணம் மானிப்பாயில் டாக்டர் ஸ்கோட் தலைமையில் மானிப்பாய் மருத்துவமனை புதிய கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1906 கல்கத்தாவில் வங்காள பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் போது முதல் இந்திய தேசிய கொடி உருவாக்கப்பட்டு பார்சி பகான் சதுக்கத்தில் ஏற்றப்பட்டது. 1927 ஒன்டாரியோவுக்கும் நியூயோர்க்குக்கும் இடையில் அமைதி பாலம் அமைக்கப்பட்டது. 1933 ஈராக்கில் சிமேல் கிராமத்தில் 3000 ஆசிரியர்கள் ஈராக்கிய அரசால் படுகொலை செய்யப்பட்டனர். 1942 2 உலகப் போர் அமெரிக்க கடற்படையினர் சொலமன் தீவுகளின் குவாடல் கனால் தீவில் தரையிறங்கினர். 1944 ஆட்வர்ட் மார்க் 1 என்ற முதலாவது நிரல் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட கணிப்பானை IBM நிறுவனம் வெளியிட்டது. 1945 2 உலகப் போர் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்டதை அமெரிக்க அரசு தலைவர் ஹரி ட்ரூமன் அறிவித்தார். 1955 சோனி தனது முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலிகளை ஜப்பானில் விற்பனைக்கு விட்டது. 1960 ஐவரி கோஸ்ட் பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது. 1962 டாலிடோமைட் என்ற மருந்தை பரிந்துரைக்க மறுத்த கனடிய அமெரிக்க மருந்தியலாளர் பிரான்சிஸ் ஹெல்சிக்கு அமெரிக்க அரசு தலைவரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. 1964 வியட்நாம் போர் அமெரிக்க படைகள் மீது வட வியட்நாமிய படைகளின் தாக்குதல்களை கையாளுவதற்கு அமெரிக்க அரசு தலைவர் லிண்டன் ஜோன்சனுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கும் தீர்மானத்தை அமெரிக்க சட்டமன்றம் அங்கீகரித்தது. 1970 இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே 1967 ஆரம்பமான தேய்வழி போர் முடிவுற்றது. 1976 வைக்கிங் 2 என்ற விண்கலம் செவ்வாயின் சுற்றுவட்டத்துள் சென்றது. 1987 லினிகாக்ஸ் பெரிங் நீரிணையை கடந்து அமெரிக்காவில் இருந்து சோவியத் ஒன்றியம் வரை நீந்திய முதல் மனிதர் என்ற சாதனையை ஏற்படுத்தினர். 1989 எதியோப்பியாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர் மிக்கி லேலண்ட் உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். 1990 வளைகுடா போரின் ஒரு பகுதியாக முதலாவது தொகுதி அமெரிக்க படையினர் சவுதி அரேபியா வந்து சேர்ந்தனர். 1995 கொழும்பில் மத்திய மாகாண முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு வெளியே குண்டு வெடித்ததில் 24 பேர் கொல்லப்பட்டனர். 55 பேர் காயமடைந்தனர். 1998 டன்சானியாவிலும் கென்யாவிலும் அமெரிக்க தூதரகங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் 212 பேர் கொல்லப்பட்டு 4500 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1999 செச்சினிய ஆதரவு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாகிஸ்தானுள் ஊடுருவினர். 2006 இலங்கை சோசலிச சமத்துவ கட்சியின் உறுப்பினர் சிவபிரகாசம் மரியதாஸ் அவர்கள் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்டார்.
2008 தெற்கு ஒசேத்தியா தொடர்பான ரஷ்ய ஜோர்ஜிய போர் ஆரம்பமானது. 2017 இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பாபா ராகவ் தாஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அடுத்த 5 நாட்களில் சுமார் 60 குழந்தைகள் ஆக்சிஜன் தரப்படாமல் இறந்தனர். இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள். 1642 தமிழக புலவர் உமர் புலவர் மலர்ந்தார். முகமது நபி அவர்களின் வரலாற்றை அடியொட்டி தமிழ் இலக்கிய மரபிற்கேற்ப சீறாப்புராணம் என்ற காப்பியத்தை பாடியவர். எட்டயபுர மன்னன் வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதியின் அவை புலவராக விளங்கிய கடிகை முத்து புலவரிடம் உமர் புலவர் அவர்கள் தமிழ் பயின்று புலமை பெற்றார். தம் ஆசானுக்கு பின் எட்டயபுர மன்னனின் அவை புலவராக பொறுப்பேற்றார். செய்கு அப்துல் காதிர் மெரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி அவர்களின் வேண்டுகோளின் படியே உமர் புலவர் அவர்கள் சீறாப்புராணத்தை எழுத தொடங்கினர். நூல் முற்றிலும் நிறைவடையும் முன்னரே சீதக்காதி அவர்கள் இறந்துவிட்டார். பின் அபூம் காசிம் என்ற வள்ளலின் உதவியால் சீறாப்புராணம் நிறைவு பெற்றது. உமர் புலவர் அவர்கள் அபுல் காசிம் அவர்களை நூலின் பல இடங்களில் நினைவு கூர்ந்து போற்றுகிறார். உமர் புலவர் அவர்கள் முதுமொழி மாலை என்ற 80 பாக்களால் ஆகிய நூலையும் படைத்தளித்துள்ளார். 1702 இந்தியாவின் முகலாய பேரரசர் முகமது ஷா மலர்ந்தார். முகலாய பேரரசர் இந்தியாவை 1719 முதல் 1748 வரை ஆண்டவர். பகதூர் ஷாவின் 4வது மகனான சாகன் ஷாவின் மகன் ஆவர். தனது 17வது வயதில் சையத் சகோதரர்களின் உதவியால் அரியணை ஏறினர். பின் அவர்களை ஐதராபாத் நிசாம் மேலாண்மையர் உதவியுடன் விரட்டினர். மகிழ்ச்சி உருவாக்குபவர் என்ற பொருளுடைய ரங்கீலா என்ற அடைமொழியை வரலாற்று ஆய்வாளர் இவருக்கு அளித்துள்ளனர். 1876 டச்சு நடன மாது உளவாளி மார்கரட்டா மலர்ந்தார். இவர் முதலாம் உலக போரில் ஜெர்மனியருக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு பிரான்சிய ராணுவ நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பாரிசுக்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டவர். மாதா ஹரி என்றால் காலை நட்சத்திரம் என்று பொருள். ஜாவா தீவில் ஹவாய் நடனம் கற்ற இவர் பாரிஸ் நகரத்தில் கபரே நடனக்காரி ஆனார். இந்த நடனம் பார்க்க வரும் பிரான்ஸ் படை அதிகாரி ரகசியத்தை ஜெர்மனிக்கு சொல்லி வந்தார். இவர் அடையாள ஏஜ் 21. இவர் பெரிய ரகசியம் எதையும் சொல்லவில்லை என்றாலும் பிரித்தானியர் இவரை பிடித்து எச்சரிக்கை செய்தனர் என்றாலும் படை அதிகாரிகளை வளைத்து போடுவதை நிறுத்தவில்லை. 1917 அக்டோபர் 15 சுட்டுக் கொல்லப்பட்டார். 1912 இந்திய கணிதவியலாளர் பி எல் பட்நகர் மலர்ந்தார். 20வது நூற்றாண்டில் சிறப்பு புகழ் பெற்ற இந்திய கணிதவியலாளர்களில் ஒருவர். இலாகாபாத் பல்கலைக்கழகத்தில் வான் கோளவியலில் முனைவர் பட்டம் பெற்று பிறகு ஐக்கிய அமெரிக்க நாட்டில் ஹவார்ட் பல்கலைக்கழகத்திற்கு புல்ஃபிரைட் ஆய்வாளராக சென்று பிளாஸ்மா இயற்பியலில் ஆய்வுகள் செய்து பெயர் பெற்றவர். 1955 இந்திய விஞ்ஞான கழகத்தின் ஃபெல்லோவாக தெரிவு செய்யப்பட்டார். 13 ஆண்டுகள் பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தின் பயன்பாட்டு கணிதத்துறையின் தலைவராக பணியாற்றி பற்பல இளம் மாணவர்களை கணித ஆய்வு பணிகளில் ஊக்கப்படுத்தினர். இந்திய கணித கழகத்தின் சரித்திரத்திலேயே மறக்க முடியாத அளவிற்கு அதன் தலைவராகவும் மற்றும் அதன் பல பொறுப்புகளிலும் உயர்ந்த பணி புரிந்தார். 1963 இந்திய அரசு அவருக்கு பத்ம பூசன் பட்டத்தை வழங்கியது. 130 ஆய்வுக் கட்டுரைகள் இயற்றி 29 மாணவர்களுக்கு முனைவர் பட்ட படிப்புக்கு இயக்குநராகவும் இருந்திருக்கிறார். 1925 இந்திய உயிரியலாளர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் மலர்ந்தார். இந்தியாவின் சிறந்த உயிரியல் சூழலியல் அறிவியலாளர்களில் ஒருவர். இவர் MS சுவாமிநாதன் என்று பொதுவாக அறியப்படுகிறார். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று பரவலாக அறியப்பட்டவர். இவரின் பெயரில் அமைந்த MS சுவாமிநாதன் ஆய்வு நிறுவனம் MS சுவாமிநாதன் ஆய்வு நிறுவனம் எனும் நிறுவனத்தின் அமைப்பாளரும் இவரே. இந்தியாவின் பசுமை புரட்சியை முன்னின்று நடத்தியவர். இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் புகழ் ஆய்வு நிலையங்களில் பேராசிரியர் ஆராய்ச்சி நிர்வாகி தலைவராக இருந்தவர். வேளாண்மை துறை செயலாளர் நடுவன் திட்ட குழுவின் உறுப்பினர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளை வகித்தவர். இந்தியாவிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் உள்ள 38 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு மதிப்புறு முனைவர் பட்டங்கள் வழங்கியுள்ளன. தேசிய சர்வதேச அளவில் 41 விருதுகளை பெற்றவர். பெருமைமிகு மகசேசே விருது பெற்றவர். கிராமப்புற மக்களின் மேம்பாடு வேளாண் ஆராய்ச்சிக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் வால்வோ விருதை பெற்ற மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் அவர்கள். 1928 கனடிய அமெரிக்க நடிகர் ஜேம்ஸ் ரண்டி மலர்ந்தார். அமெரிக்க அரங்கு மத்திரக்காரர் அறிவியல் ஐவுறவியலாளர். இவர் மீ வியற்கை மற்றும் போலி அறிவியல் கோரிக்கைகளுக்கு சவால் விட்டு அவற்றை வெளிக்கொணர்வதற்காக பெரிதும் அறியப்படுகிறார். இவரது ஜேம்ஸ் ரண்டி கல்வி அறக்கட்டளையும் இத்தகைய பணியில் ஈடுபட்டுள்ளது.
1933 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் எலினோர் ஓஸ்ட்ரோம் மெலந்தர். அமெரிக்க அரசியல் அறிவியலாளர் இவர் 2009 பொருளியலுக்கான நோபல் நினைவு பரிசை அமெரிக்கரான ஒலிவர் வில்லியம்சன் என்பவருடன் சேர்ந்து பெற்றார். காடுகள், நீர்ப்பாசன தொகுதிகள் மற்றும் புல்வெளி மேய்ச்சல் நிலங்கள் போன்ற இயற்கையான வளங்களின் பயன்பாட்டை அரசாங்க மற்றும் தனியார் துறைகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதை பார்க்கிலும் எவ்வாறு சிறப்பாக முகாமைத்துவம் செய்யலாம் என்று காட்டியதற்காக இவருக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டது. பொருளியலில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் இவரே. 1946 அமெரிக்க விண்மீனியல் அறிஞர் ஜோன் மேத்தர் மெலந்தர் ஓர் அமெரிக்க விண்மீனியல் அறிஞரும் பேரண்டவியல் அறிஞரும் ஆவார். இவர் 2006 இயற்பியல் பரிசை பெர்கிலியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியரான ஜோர்ஜ் ஸ்மூட் அவர்களுடன் சேர்ந்து பெற்றார். ஜோன் மேத்தர் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள மேரிலாந்தில் இருக்கும் நாசாவை சேர்ந்த கோடார்ட் விண்ணோச்சு நடுவணகத்தில் அறிவியல் அறிஞராக பணியாற்றி வருகின்றார். மேத்தர் அவர்களும் ஸ்மூட் அவர்களும் கண்டுபிடித்த பேரண்ட விண்வெளியின் பின்புலத்தில் காணப்படும் நுண்ணலை கதிர்வீச்சின் பண்புகளை கொண்டு பேரண்டத்தின் மூலப்பெரும்பிறக்கம் என்னும் கொள்கையை உறுதி செய்ய உதவியது என்பதற்காக நோபல் பரிசு அளிக்கப்படுகின்றது. அவர்கள் கண்டுபிடிப்புக்கு ஹோப் என்னும் செய்கை மதி பெருந்துணையாயிருந்தது. 1948 ஆத்திரேலிய துடுப்பாளர் கிரேக் சப்பல் மெலந்தர் முன்னாள் ஆத்திரேலிய துடுப்பாளர் இந்திய துடுப்பாட்ட அணியின் பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார். தான் ஆடிய முதல் டெஸ்ட், தான் தலைமை தாங்கிய முதல் டெஸ்ட் மற்றும் தான் ஆடிய கடைசி டெஸ்ட் ஆகிய மூன்றிலும் சதங்களை பெற்ற அபூர்வ சாதனையாளர். வலது கை துடுப்பாளரான இவர் தான் ஆடிய 87 டெஸ்ட்களில் 48 ஆஸ்திரேலிய அணி தலைவராக இருந்தார். ஓய்வு பெறும் போது தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளில் அதிக கற்களை பிடித்தவர் எனும் சாதனை படைத்திருந்தார். இவர் ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட அணிக்காக தேர்வு துடுப்பாட்டம் மற்றும் ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டிகளில் விளையாடியுள்ளார். 1950 இலங்கை அரசியல்வாதி ஒசி அபே குணசேகரா மெலந்தர் இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை மக்கள் கட்சியின் தலைவரும் ஆவார். இவர் கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் முன்னாள் மாணவர் ஆவார். 1986 ஒசி அபே குணசேகரா அவர்கள் விஜயகுமார ரணதுங்கா அவர்களுடன் இணைந்து விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போர்க்கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த இலங்கை ராணுவத்தினரை விடுவித்தனர். 1958 இந்திய எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் நடிகர் மகேஷ் தத்தானி மெலந்தர் திரைப்பட இயக்குனர் நடிகர் மற்றும் நாடக ஆசிரியர் ஆவார். இவர் பல்வேறு ஆங்கில நாடகங்களையும் எழுதியுள்ளார். ஆங்கிலத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் எழுத்தாளரும் இவரே. இவருடைய நாடகங்கள் அர்வின் கவுர், அலிக் பதம்சி போன்ற மிகச்சிறந்த இயக்குநர்களால் இயக்கப்பட்டிருக்கின்றன. 1963 அமெரிக்க ஊடகவியலாளர் எழுத்தாளர் நிக் கிலஸ்பி மெலந்தர் ரீசன் கோம், ரீசன் டிவி ஆகியவற்றின் ஆசிரியர். இவர் பகுத்தறிவு என்ற இதழின் ஆசிரியராக 2000 2008 வரை கடமையாற்றினர். சுதந்திரவாத கொள்கைகளை தெளிவாக எடுத்துரைப்பதில் வல்லவர். 1966 விக்கிபீடியா நிறுவனர் ஜிம்மி வேல்ஸ் மெலந்தர் லாப நோக்கமற்ற விக்கிபீடியா திட்டங்களை நடத்தும் விக்கிபீடியா அமைப்பின் ஸ்தாபகரும் வேறு பல விக்கி திட்டங்களை முன்னின்று நடத்துபவரும் ஆவார். இவர் லாப நோக்கிற்கான விக்கியா திட்டத்தையும் மே 2006 முதல் கொண்டு நடத்துகின்றார். வேல்ஸ் அவர்கள் அமெரிக்காவின் அலபாமா மாநிலத்தில் பிறந்தார். இவரது தந்தையார் காய்கறி கடை ஒன்றின் நிர்வாகியாயிருந்தார். இவரது தாயார் டோரிஸ் மற்றும் அம்மம்மா இர்மா தனியார் பாடசாலை ஒன்றை நடத்தி வந்தனர். இப்பாடசாலையிலேயே ஜிம்மி வேல்ஸ் அவர்கள் ஆரம்ப கல்வியை பெற்றார். விக்கியை பாவித்து கலைக்களஞ்சியம் ஒன்றை உருவாக்கும் திட்டத்தை ஜனவரி 11, 2001 லோரி சாங்கர் முன்வைத்திருந்தார். ஜனவரி 15, 2001 விக்கிபீடியா விக்கி முறையில் நிர்வாகிக்கப்பட்டது. இது முன்னைய நியூபீடியா கட்டுரைகளின் தரங்களை கண்காணிக்கவென தீர்மானிக்கப்பட்ட போதிலும் இதன் மிதமான வளர்ச்சி விக்கிபீடியாவை முன்னெடுத்ததோடு 2002 நியூபீடியா கைவிடப்பட்டது. 1975 தென்னாப்பிரிக்க அமெரிக்க நடிகை சார்லீஸ் தெரன் மெலந்தர் நடிகை, திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் முன்னாள் ஃபேஷன் மாடல் ஆவார். 2007 இவர் அமெரிக்க குடிமகளாக மாறினார். பல திரைப்படங்களில் நடித்ததன் பின் 1990களின் பிற்பகுதியில் சார்லீஸ் அவர்கள் புகழ் பெற தொடங்கினர். மொன்ஸ்டர் திரைப்படத்தில் கொலைகாரி பாத்திரத்தில் அவர் சித்தரிக்கப்பட்டதற்காக விமர்சன ரீதியாக பாராட்டுகளையும் ஒரு அகாடமி விருதையும் வென்றார். இதனால் ஒரு முக்கிய நடிப்பு பிரிவில் அகாடமி விருது வெல்லும் முதல் ஆப்பிரிக்கர் என்று பெயர் பெற்றார். நோர்த் கண்ட்ரியில் அவரது நடிப்புக்காக மற்றொரு அகாடமி விருது பரிந்துரையும் சார்லீஸ் அவர்கள் பெற்றார்.
1978 பிரெஞ்சு இயக்குனர் அலெக்சாண்டர் அஜா மலந்தார். பிரான்ஸ் நாட்டு திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் ஆவார். இவர் மிரர்ஸ், பிரான்ஹா, ஹோன்ஸ் போன்ற சில திரைப்படங்களை எழுதி, தயாரித்து மற்றும் இயக்கியும் உள்ளார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள். 1941 நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மறைந்தார். புகழ்பெற்ற வங்காள பல்துறை அறிஞர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் இவர் வங்காள இலக்கியம் மற்றும் இசை வடிவத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தவர். மேலும் இந்திய கலைகளிலும் மாற்றங்களை கொண்டு வந்தார். இவர் கீதாஞ்சலி எனும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஆவார். இந்த கவிதை தொகுப்புக்காக இவர் 1913 இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்றார். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் இவரே ஆவார். மேலும் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் இந்த விருதை பெறுவதும் இதுவே முதல் முறையாகும். தாகூர் அவர்களின் படைப்புகள் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. இருந்த போதிலும் இவரின் படைப்புகளில் இருந்த நேர்த்தியான உரைநடையும் கவிதையின் மாயத்தன்மையும் வங்காளத்திற்கு மட்டுமல்லாது அனைத்து தரப்புக்கும் பொருந்தக்கூடியதாக இருந்தது. சில நேரங்களில் இவர் வங்காள கவி எனவும் அறியப்படுகிறார். இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன என்ற பாடலை இயற்றியவரும் இவரே ஆவார். இவருடைய மற்றொரு பாடல் அமர் சோனார் வங்காளா வங்காள தேசத்தின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவரது நூல்களில் சிலவற்றை குமாரசாமி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்காள கலையில் கடுமையான செந்நெறி வடிவங்களை மறு ஆக்கம் செய்து புதுமைகளை புகுத்தினர். இவரது புதினங்கள் கதைகள், பாடல்கள், கட்டுரைகள் போன்றவை அரசியல் மற்றும் மக்களின் வாழ்வியலை தழுவியிருந்தன. கீதாஞ்சலி, கோரா, காரே பைரே ஆகியவை இவரது பிரபலமான படைப்புகள் ஆகும். இவரது பாடல்கள், சிறுகதைகள், புதினங்கள் ஆகியவை அவற்றின் கற்பனை திறன், மொழி நடைக்காகவும் இயல்பு தன்மைக்காகவும் சமத்துவத்துக்காகவும் பெரிதும் புகழ் பெற்றன. சில தடை செய்யப்பட்டன. இந்தியாவில் ஜனகணமன மற்றும் வங்காள தேசத்தில் அமேர் சோனர் பங்காளா ஆகியன இவரின் படைப்புகள் இரண்டு நாடுகளில் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 1974 புதுவை தமிழறிஞர், கவிஞர் வாணிதாசன் மறைந்தார். இவர் பாரதிதாசன் பரம்பரை என்றழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில் வந்தவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதல் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கியுள்ளார். கவிஞர் இரு, பாவலர் மணி முதலிய பட்டங்களும் வாணிதாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லுநர். 34 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். பாரதிதாசன் அடியொட்டி பாடிய கவிஞர்களை அக்காலத்தே வெளிவந்த பொன்னியிதழ் பாரதிதாசன் பரம்பரை என்னும் தலைப்பிட்டு அறிமுகப்படுத்தியது. வாணிதாசன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுப்பு பெரும் புகழ் பெற்றது. இயற்கை புனைவு இவருடைய பாடல்களில் சிறந்து விளங்குவதை காணலாம். எனவே இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டுகின்றனர். கவிஞர் ஏறு வாணிதாசன் அவர்கள் 7 ஆகஸ்ட் 1974 மறைந்தார். கவிஞர் ஏறு வாணிதாசன் அவர்களுடைய தமிழ் தொண்டை பாராட்டி தமிழக அரசு அவர் குடும்பத்தாருக்கு பரிசு தொகையை வழங்கியுள்ளது. இவர் பெயரால் சேலியமேட்டில் ஓர் அரசு உயர்நிலை பள்ளி உள்ளது. வாணிதாசன் அவர்களின் கவிதை வளத்தையும் உள்ளத்தையும் அறிந்தே திரு வி க திருவாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்றார். மயிலை சிவமுத்து அவர்கள் தமிழ்நாட்டு தாகூர் வாணிதாசனர் என்று புகழ்ந்தார். தமிழ்நாடு அரசு கவிஞர் வாணிதாசன் அவர்களது நூல்களை நாட்டுடமையாக்கியுள்ளது. 2013 ஈழத்து மரபுவழி ஓவியர் சபாநாயகம் மறைந்தார். யாழ்ப்பாணம் நவாலியை பிறப்பிடமாக கொண்ட இவர் மல்லாகத்தை வசிப்பிடமாக கொண்டவர். சிறு வயதிலேயே ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டவராயிருந்தார். 1947 இருந்து 6 ஆண்டுகள் சென்னை நுண்கலை கல்லூரியில் கற்று பட்டம் பெற்றார். வீரகேசரியில் பணியாற்றி தொடர்கதை, சிறுகதை, கவிதைகள் என்பவற்றுக்கு ஓவியங்கள் வரைந்தார். 1960 தினகரன் பத்திரிகையிலும் பகுதி நேர ஓவியராக பணியாற்றினார். பல்வேறு நூல்களுக்கான அட்டைப்படங்கள் வரைந்தார். ஓய்வு பெற்ற பின் யாழ்ப்பாணம் சென்று ஈழநாடு பத்திரிகையில் பணியாற்றினார். 1997 இவருக்கு கலாபூசணம் விருது கிடைத்தது. ஈழத்து ஓவியர் சபாநாயகம் அவர்களுக்கு வலிகாமம் வடக்கு கலாச்சார மன்றம் கலைச்சுடர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 2014 தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் சுருளி மனோகர் மறைந்தார். சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நகைச்சுவை நடிகர் ஆவார். இவர் சுறா, படிக்காதவன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்துள்ளார். தொலைக்காட்சியின் சூப்பர் டென் நிகழ்ச்சியின் வாயிலாக அறிமுகமான இவர் இயக்குனர் என்ற திரைப்படத்திற்கு கதை, திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி வந்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்த இவர் 2014 ஆகஸ்ட் 7 காலமானார்.
இரண்டாயிரத்து 2018 தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி மறைந்தார். திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர், தமிழக முதல்வராக 5 முறை பதவி வகித்தவர். 1969 முதன்முறையாக தமிழக முதல்வர் ஆனார். மே 13 2006 5வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கருணாநிதி அவர்கள் தமிழ் திரையுலகில் கதை உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவர். தூக்குமேடை நாடகத்தின் போது MR ராதா அவர்கள் இவருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை அளித்தார். இன்றும் அப்பெயராலேயே இவரது ஆதரவாளர்களால் அழைக்கப்படுகின்றார். இந்திய அரசியலில் தொடர்ந்து பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் பிரமுகர்களுள் ஒருவர். இவர் 2018 ஆகஸ்ட் 7 நாள் தம்முடைய 94 அகவையில் சென்னையில் காலமானார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: குடியரசு நாள், ஐவரி கோஸ்ட். ஐவரி கோஸ்ட் என்பது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும். இதன் எல்லைகளாக மேற்கில் லைபீரியா மற்றும் கினி ஆகிய நாடுகளும், வடக்கே மாலி மற்றும் புர்கினா ஃபாசோ, கிழக்கே கானா, தெற்கே கினி வளைகுடா ஆகியனவும் அமைந்துள்ளன. இந்நாட்டின் ஆரம்பகால வரலாறு அறியப்படவில்லை எனினும் நியோலித்திக் கலாச்சாரம் இங்கு இருந்திருப்பதாக தெரிகிறது. 19 நூற்றாண்டில் ஆக்கான்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டது. 1893 பிரெஞ்சு காலனித்துவ நாடாக்கப்பட்டது. 1960 பிரான்சிடமிருந்து விடுதலை கிடைத்தது. இந்நாட்டின் உத்தியோகபூர்வ தலைநகராக ஜமு சூக்குரோவும் அதிகாரப்பூர்வ மொழியாக பிரெஞ்சு மொழியும் உள்ளன. 19 பிரிவுகளாகவும் 58 பகுதிகளாகவும் நாடு பிரிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருளாதாரம் முக்கியமாக விவசாயத்திலேயே தங்கியுள்ளது. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.